ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கூல் ஷிஃப்டர். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பைக்கை பார்த்தீங்கன்னா டியூக்கில் ஒரு மாடல் தான், டியூக் 125cc பைக் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 125cc பைக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டியூக் 200 அண்ட் ஆர்சி 200 ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கங்க, நான் எங்கள் ஐக் பட்டன் கூட போட்டுடுறேன். இப்போது நம்ம வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா டியூக் 125. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடல் பார்த்தீங்கன்னாவே டியூக் 200 மாதிரி தான் விட்டுருப்பாங்க, ஆனால் இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 125cc. ஸோ இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 14.5 PS பவர் அட்டு 9250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 12 nm அட் 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 cylinder தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 4-valve லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.5 liters இருக்குது. ஸோ இதோட டெய்ல் லைட்ஸ் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட கன்சோல்னு பார்த்தீங்கன்னா டியூக் 200 இருக்கிற மாதிரி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா டியூக்லேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா USD4 தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஸ்டோக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதோட கன்சோல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். ஸோ இதே சேம் கன்சோல் தான் நம்ம 200லேயும் பார்த்துருப்போம். ஸோ இதில் என்னென்ன கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைபீம் லோபீம் இண்டிகேட்டர்ஸ் ஹார்ன் என்ன கொடுத்துருப்போம், ஹைபீம் லோபீம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் ஹாரன். அண்ட் அன் சைட் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் கீழே இது வந்து ஸ்டார்டர் இருக்குது. ஸோ இப்போது ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இப்போது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm இருக்குது. அண்ட் அதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 141.4 kg கொடுத்துருக்கான். ஸோ இதோட லைட்னிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து ஹாலோஜன் பல்ப்ஸ். அண்ட் பேக் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்கான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70. அண்ட் இது பேக் டயர் பார்த்தீங்கன்னா 150/60. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 300 mm. அண்ட் இது டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருங்க. இப்போ ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்ஸ்ஷோரூம் ரேட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா 1,38,000 வருது. ஸோ பேலன்ஸ் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மேபி 158+ அரௌண்ட் இருக்குது. இப்போ இந்த பைக்கோட ரேட்டை பற்றி பார்த்துட்டோம். ஸோ கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓனர்ஷிப் என்ன சொன்னார்னா அவருக்கு வந்து ஸ்டார்டிங் புல்லிங் பவர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு. பட்டு ஹைவேல போகிறதுக்கு ஸ்பீடிங் க்ரூசிங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ மேக்ஸிமம் 110-115 தான் போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குதுன்னு 125cc 115 தான் போகுதுங்கிறது ஓகேன்னு அசெப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஸ்டைலிஷுக்காக 125cc வாங்கிட்டாரு, பட் அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறாங்க. ஸோ நார்மல் யூஸருக்கு 125cc கரெக்டாக இருக்கும். ஸோ லாங் டிரைவுக்கு இந்த பைக் சூட்டானு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாதுங்களே. லாங் டிரைவ் யூஸ்லாம் அடிக்கலாம். லாங் டிரைவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதாங்க இருக்குது, எந்த பைக் வேணால் நம்ம லாங் டிரைவ் அடிக்கலாம். ஸோ கம்ஃபர்ட்னு வரும்போது வரும், யூஸ்வல் எல்லா கம்ஃபர்ட்டும் இதில் இருக்குது. சிசி மட்டும்தான் கம்மி, ஸ்டார்டிங் பிக்கப் புள்ளிங் பவர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்டில் நான் ஒரு 2 cards கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் அதில் அப்லோட் ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.